السلام عليكم، ویلکم ٹو ابریج چینل. இப்போ நம்ம பார்க்க போறது மறுமறுப்பான தேங்காய் பாறை மீன் வறுவல் எப்படி டேஸ்டா செய்யறன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கிலோ தேங்காய் பாறை மீன் வாங்கிப்போம். அவங்களே வெட்டி கொடுத்துட்டாங்க, நாங்கள் இப்போ கிளீன் பண்ண போகிறோம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். அந்த இதை நல்லா சிலாம்பு போக நல்லா கழுவணும். அந்த உள்ளே இருக்க குடல்லாம் கையை விட்டு நல்லா எடுக்கணும். அப்போதே அந்த கவுச்சி வாடை போகும். நல்லா கிளீன் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி கிளீன் பண்ணுறோம்னு. அதை வேறு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம், அதில் போட்டுக்கலாம். பூரா மீனை இந்த மாதிரி தான் சிலாம்பெலாம் எடுத்து நல்லா கையை விட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கிளீன் பண்ணி போடணும். கிளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி நல்லா விளவுலன்னு கிளீன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அதை வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து உடலத்தையும் பொறிக்க போகிறோம். தலையை குழம்பு வச்சுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகமும் மிளகு நுணுக்கி வச்சுருக்கோம், அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். தூள் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து அதை நல்லா ரெண்டாக கட் பண்ணி அந்த சாறை அதில் ஊற்றிக்கிடுவோம். பாருங்கள் அதை கையிலே நல்லா புழிஞ்சு அந்த சாறை அதில் ஊற்றிக்கிடலாம். அந்த மசால் கூட மீன் பொறிக்கிறதுக்காக வேண்டி, தேங்காய் பாறை மீன் பொறிக்கிறதுக்கு. இந்த மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், முள்ளே இருக்காது. நம்ம அதை பொறிச்சு சாப்பிட்டோம்னா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். இப்போ நம்ம அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை நல்லா கலக்கிக்கிறலாம். பாருங்கள் மசாலா நல்லா கலந்தாச்சு. மசாலாவை கலக்கியாச்சு. இப்போ மீனை ஒன்றொன்னா எடுத்து அந்த மசால் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மசால் தடவியாச்சு. அதை வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கிடுவோம். இப்போ பெரிய மீனாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டாக கீறிக்கிடுவோம். கீறி நம்ம அதில் மசால் தடவி பொறிச்சோம்னாத்தே அது மறுமறுப்பு கிடைக்கும், நல்லா மசாலும் பிடிக்கும். பாருங்கள் அந்த கீறினதுலேயும் மசால் தடவிக்கிடுவோம். இப்போ பூரம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக தட்டிலே முத கீறிக்கிடலாம். கீறிட்டு பூராத்தையும் மொத்தமாக சட்டியில் போட்டு அந்த மசால் படுற மாதிரி நல்லா பெனஞ்சிக்கிடுவோம். பெனஞ்சிட்டு நல்லா பெனஞ்சாத்தே அந்த இது மசால் பிடிக்கும், உப்பு பிடிக்கும். அந்த போட்டிருக்க மசாலெலாம் அதில் சார்ந்து நல்ல முறையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மீனை நல்லா மசாலில் பிணைஞ்சிட்டோம். இந்த மீனில் வந்து நடுவில்தே முள் இருக்கும், அதிகமாக முள் இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ பிணைஞ்சிட்டு அரை வர அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு தட்டை எடுத்து மூடி அதை அரை வர ஊறட்டுங்க, நல்லா ஊறணும். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கிடுவோம். வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ பாருங்கள் அது நல்லா பிணைஞ்சு உப்பெல்லாம் பிடிச்சி ஊறியிருக்கு. ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதே நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம கருவேப்பில் போட்டிருக்கோம். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. இது வந்து நல்லா ஒரு மணமாகவும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுட்டோம். அது வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம அதை லைட்டாக திருப்பி திருப்பி போடணும். அது உடையாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மீன் உடையவே செய்யாது. நம்ம பொறுமையாக கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அந்த பக்கம் நல்லா வேகட்டும்.
ரெண்டு பக்கம் வெள்ளம் வெந்தாத்தே அந்த மொறுமொறுப்பு தன்மை வரும். பாருங்கள் இப்போ மீன் வெந்துருச்சு, அதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கிடுவோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், உடையாமல் மீன், தேங்காய் பாறை மீன் நல்லா உடையாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம இப்போ மீதமுள்ள இருக்க மீனையும் பொரிச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுவோம், இல்லாட்டி ஒரு மாதிரி காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது வச்சு சிம்மில் வச்சுட்டு மீதமுள்ள மீனை கொண்டன்னா எடுத்து போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், அதை லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதுவும் ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும். நம்ம எதுக்கு அறுத்து போட்டிருக்கோம்னா, அந்த இதில் மசால் உப்பெல்லாம் நல்லா பிடிக்குங்கிறதுக்காக வேண்டி மீனை அறுத்து போட்டிருக்கோம். அப்போத்தே அந்த மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும், நல்லா வெந்து. இப்போ மறுபடியும் மீதமுள்ள மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய மொறுமொறுப்பான தேங்காய் பாறை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.